வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 15 நாள் வந்துட்டோம். 90 நாள் சேலஞ்சில் ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்தோட நல்ல பழக்க வழக்கங்களோட வாழணும்னு நினைக்கிற நல்ல உள்ளம் கொண்ட பல சகோதரர்கள், ஆயிரக்கணக்கில் ஜாதி மத இன எந்த பேதமும் இல்லாமல் மனிதன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு நல்ல எண்ணத்தினால உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனின் தூண்டுதலால் தினம் தினம் இந்த சேனல் பார்க்குறீங்க, நிறைய லைக்ஸ் போடுறீங்க. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அனைத்துமே வந்து சித்தர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் பாதத்திலையும் வச்சுட்டுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து சகோதரர்களோடு ஷேர் பண்ணிக்கலான்னு கோவிலுக்கு நம்ம போகிறத பற்றி ஒரு சின்ன தாட்ஸ் வந்துச்சு, அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து நம்முடைய உடல் இருக்கு இல்லைங்களா, உடல் வந்து தாயும் தந்தையும் இணைந்து கிடைத்த இந்த உடல் வந்து தந்தையின் முக்கியமாக தந்தையின் அறிகுறியாக நம்முடைய உயிரணுக்களாகவும், தாயின் அறிகுறியாக வாழை சக்தியாகவும், அம்மையும் அப்பனையும் இணைக்கிற வேலை நம்ம வாழ்க்கையின் முழுமையடையும், அதாவது நம் வாழ்வை மேல்நிலைக்கு எடுத்து செல்லும் ஒரு பாதையாகவும் சித்த பாதையாகவும் இருக்குது. இதையை மறைமுகமாக உணர்த்துறதுக்காக நம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகும்போது சிவலிங்கத்தை குறிக்கும் வாழைப்பழங்களையும், இருக்கிறதுலையே உயரத்தில் இருக்கிற காய் அப்படின்னா தேன்கனி, அதாவது தேங்காய், அது வந்து பார்த்திங்கன்னா விரைவில் எளிமையாக கிடைக்கிற கனியாக இருக்கிறதுனால தேங்காய், அது வந்து நம்முடைய ஆயிர இதழ் தாமரை மேலே இருக்குது, நம் உடலில் மேலே இருக்குது. வாழைப்பழம் நம்முடைய சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி இறைவனுக்கு இந்த இரண்டையும் ஆச்சுங்களா ஒரே இடத்துல வச்சு கொண்டு போய் படைக்கிறோம். படைக்கிற சமயத்தில் தாயாரின் ஐம்புலனும் தந்தையாரின் ஐம்புலனும் இணைந்த நாம் அந்த தாய் தந்தையான அம்மையப்பரின் ஆற்றலை நம் தலையில் துரிய சக்கரத்தில் சேர்க்க வேண்டும் என்று இறைவனிடம், இறைவன் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நம்ம வந்து தலை குனிஞ்சு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்ட்டுங்க. அதாவது எல்லாமே நமக்குள்ளாக, நம்முடைய அவ்வளோ தூரம் நம்ம போய் தான் அது அடையணுங்கிறது இல்லை, நமக்குள்ளாக இருப்பதை உணர்ந்தாலே அதையெல்லாம் தாற்பயமாக வச்சு தான் நம்முடைய கலாச்சாரங்கள் கட்டமைக்கப்பட்டது. நமக்கு என்னவோ கோவில்களையெல்லாம் அழிச்சிட்டா அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டா உண்மை மறைஞ்சிரும்னு நினச்சா அது அல்ல. அப்படி உண்மை மறையணும்னா பூமியில் இருக்கிற ஒரு ஒரு ஆண் பெண் இருவருமே அழிஞ்சால் தான் உண்மையான சத்தியம் மறையும். ஏன்னா இயற்கையோடு ஒன்றிய நம்மை உணர்ந்த தன்னை உணர்ந்த பாதை தான் சித்தர்களோட பாதை. அவங்களுக்கு வெளி விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா எல்லாம் தனக்குள்ளாகவே இருக்கிறதுனால பிரம்மசரீரத்தில் நம்ம நிலைக்க நிலைக்க நம்முடைய ஆற்றலை குறிப்பிட்ட அளவில் வாசியோகம் என்பார்கள், அப்புறம் காயகல்பம் பாங்க, பல்வேறு இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாமே விந்துஜெய பயிற்சியை தான் வேறு வேறு பெயர்களில் சொல்லுவாங்க. வேறு வேறு மாநிலங்களில் அரைகுறையாக புரிந்து கொண்டு இந்த பயிற்சிகளை எல்லாம் சொல்லி கொடுத்து மலையாளத்தில் அதில் இதில் எல்லாம் பாதி பாதியாக விட்டு விட்டா நம் குரு வேதாத்ரி மகரிஷி தான் ஓரளவு ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து சேர்த்தி குடும்ப உறுப்பினர்களுக்காக அருமையாக காயகல்பம் கொடுத்தாரு. அதே நம்ம வந்து பிரம்மச்சாரிகளுக்கு மேலும் வந்து கூர்திட்டி விந்து ஜெயம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் செய்யும்போது, ஆழ்ந்து செய்யும்போது, அதன் அருமை உணர்ந்து செய்யும்போது நம் வாழ்க்கை மிக மிக வலிமையடையும். நம்ம பர்பஸ் ஆஃப் தி லைஃப் வந்து நம்மளால் வாழ்க்கையின் நீண்ட காலம் போகிறதுக்கு முன்னாடி நீண்ட காலம் போராடாமல் மிக எளிமையாக பர்பஸ் ஆஃப் தி லைஃபை உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் வந்து கேள்விகளுக்கு இடையில் வருது, ஏன்னா சகோதரர்கள் கேட்ட கேள்வியே சித்தர் பாடலை வச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகவே மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வருதுங்க, தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சகோதரர் வந்து ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேங்க, பெயர் படிக்கல, கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக கேட்டதுனால. அண்ணா, ஐ ஸ்டில் இன் செலிபஸி, ஐ எம் அலோன். சில பெண்கள் வாய்ஸ் அல்லது அவர்களின் தோற்றம் கண்டாலே எனது பிரம்மச்சரியத்தை கெடுக்கும் எண்ணம் எழுந்து விடுகிறது. ஆனால் பிரம்மச்சரியத்தில் உறுதியாகத்தான் இருக்கிறேன். மேலும் அவர்கள் என் காதில் விழ வேண்டும் என்றே பக்கத்தில் நின்று பேசுகிறார்கள். அவர்களின் அந்தரங்க தோற்றத்தை மறைமுகமாக காண்பிப்பது என்று வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதனால் என் பிரம்மச்சரியம் கெட்டுவிடுமோ என்ற பயம் எழுகிறது. இந்த பெண்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் என்னை பாடாய்படுத்துகின்றனர். தயவு செய்து என்னை காப்பாற்ற வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ரோட்ல நடமாடவே கூடாதுங்கிறீங்களா? அப்படி இல்லை ஆச்சுங்களா. விவேகானந்தரிடம் விலை மாதுவே வந்து வலியை வந்து உறவு கலைத்த போது கூட அவர் சொன்னது, என்னை நீ மகனாக ஏற்றுக்கோ, நான் உன்னை அன்னையாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த அளவுக்கான ஒழுக்கம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறது ஆச்சுங்களா. சும்மா அவங்க வெளியில் வந்தால் அவங்க உடல் எடுத்துகிட்டு தானே வரணும், உடம்பு விட்டுட்டா வர முடியும் சொல்லுங்களா. ஆகவே அந்த அளவுக்கு நம்ம நாட்கள் செல்ல செல்ல ஒரு 90 நாள் எல்லாம் கடக்க கடக்க நமக்கு வந்து அந்த பக்குவம் கிடைச்சிடும் ஆச்சுங்களா.
ஆகவே இதில் வந்து இன்னொரு ஒரு ஸ்டோரி எனக்கு நினைவுக்கு வருது. அந்த ஸ்டோரி சொல்லிட்டு சித்தர் பாடல் பட்டணத்தார் தான் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் அது கூட சிவவாக்கியர் பாடல் பெண்களை சார்ந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மனநிலையை வைத்துக் கொள்ளணுங்கிற பாடலையும் நாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ படிச்சுட்டு வரேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு ஒரு கதை எனக்கு தோணுச்சு. அதாவது வந்து ஒரு ரிஷி, அது பெயர் நான் வந்து நோட்ஸ் எடுக்கலீங்க, ஜஸ்ட் தோன்ற கதை சொல்கிறேன். ஒரு ரிஷியும் ரிஷி பத்தினியும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் இருக்காங்க. அப்போ அந்த குடிசையில் இருக்கிற அந்த பெண்ணையும் அந்த ரிஷியையும் சோதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா சோதனை செய்கிறக்காக, அவங்க பத்தினி தன்மையாக இருக்காங்களா ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்தில் ரிஷி வந்து வெளியில் போயிடுறாரு. ஆனால் சிவனடியார் வேடத்தில் இவங்க வந்திருக்காங்க. சிவனடியார் வேடத்தில் வந்த இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படிங்கிற அந்த காலத்து வரைமுறை. ஏன்னா அவங்க வந்து தன்னை உணர்ந்து தனக்குள்ளாக ஆற்றலை தனக்குள்ளாகவே வச்சுருக்கிற அந்த பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை உணர்ந்த ஞானிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை என்றால் அது புண்ணியம் போயிடும் இல்லைங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம், இறைவனையே தனக்குள்ளாக தாங்கி வச்சுருக்கிற யோகிகளாக வர்றாங்க. அப்போது அந்த பெண் வந்து உள்ளே வர்றாங்க, சாரி அந்த பெண் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க. அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளையும் ரிஷி வேடங்களில் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த குடும்ப தலைவரான ரிஷி அங்கே இல்லை. ஆனால் அந்த பெண்ணை சோதிப்பதற்காக அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை, ஆமாம் நாங்கள் வந்து முற்றும் துறந்த முனிவர்கள், எங்களுக்கு உணவு பரிமாறணும்னா நீ உன்னுடைய ஆடைகள் எல்லாம் துறந்து முற்றும் துறந்த நிலையில் தான் பரிமாறணும். இதுதான் வந்து இந்த மாதிரி பரிமாறுற வீட்டில் மட்டும்தான் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு இறைவன் உத்தரவு எங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது, உங்களால் முடிஞ்சால் அப்படி பரிமாற முடிஞ்சால் நாங்கள் வர்றோம், இல்லை அப்படின்னு நாங்கள் இப்படியே போயிடுறோம் அப்படின்னு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறாங்க சோதிக்கிறதுக்கு. அப்போ இந்த பெண் ஒழுக்கமானவங்களா எப்படி இவங்களோட ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கதை தானுங்க ஆச்சுங்களா, உடனே இது புராணத்தில் அது இது இல்லை, கதை உணர்த்துறதுக்காக எப்படி ஒழுக்கமாக இருக்கு, என்ன ஆற்றல் இருக்குது ஒழுக்கமாக இருக்கிறதுல அப்படிங்கிறதுக்கு. அப்போது அந்த ரிஷி பத்தினி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அப்படியா எங்களுக்கு வந்து இங்கே வீட்டுக்கு இதுவரைக்கும் வந்து இதனால் வந்து வரை வந்த சிவனடியார்கள் யாரையும் நாங்கள் பட்டினியாக அனுப்பலை, நிச்சயமாக உங்களுக்கு உணவு பரிமாறுறா அப்படின்ட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையுமே குழந்தையாக மாற்றிடுறாங்க. இறைவனையே குழந்தையாக மாற்றி மூணு குழந்தைகளையும் உள்ளே தூக்கிட்டு போய் வச்சுட்டு அங்கிருந்து பால் எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு, அது என்ன அவங்களோட வேண்டுதல் என்ன, குழந்தை முன்னால் ஆடை இல்லாமல் இருந்த ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா, அதனால குழந்தைகளுக்கு அதே மாதிரியே உணவை ஊட்டிட்டு அதுக்கப்புறமேல் வந்து அந்த பெண் வந்து ஆடை அணிந்த பிறகு குழந்தைகளை வெளியில் கொண்டு போய் நிறுத்தி மறுபடியும் பழைய மாதிரி மாற்றிடுறாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு ஒரு பெண்ணானவள் ஆண்களை குழந்தையாக பார்க்க முடியும், குழந்தைகளாக வந்து பார்த்துற முடியும், அதே போலவே ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணை தாயாக பார்க்க முடியும். புரிஞ்சுதுங்களா, தாயாக பார்க்கலாம், தாயாக பார்க்கும்போது அன்னையாக பார்க்கும்போது இந்த காம எண்ணங்கள் வராது. புரிஞ்சுதுங்களா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வரும்போது, உங்களுக்குன்னு சரியான பாதை அமையும் போது, அதற்கான சூழல் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் இடையிடையில் வழியில் செல்லுவது அடுத்தவர்களின் பொருள்களை நம்ம வந்து பார்த்து நமக்கு அது தோணுதுன்னா அந்த லஸ்ட் நமக்குள்ள இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா, வெளியில் இருக்கிறது வந்து நம்ம இறைவன் சோதிக்கிறான்னு நினச்சிக்கலாம். புரிஞ்சுது, நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்குன்னா இறைவனை நோக்கிய பாதையில் சோதனைகள் கடுமையாக இருக்கும். அந்த சோதனையை கடந்து வர்றதுக்கு சோதனைகளை கண்டு மனம் கலங்கக்கூடாது ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சரி பட்டணத்தார் பாடலை பார்த்துருவோம் ஆச்சுங்களா. பார்த்தா அவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு, ஒரு சிவவாக்கிய பாடல் இரு பட்டணத்தார் பாடல்கள்ங்க. மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள், மெய்யடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு, மையடர்ந்த கண்ணினார் மயங்கிடும் மயக்கிலே ஐயிறந்து நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள் ஆச்சுங்களா. இந்த அழகான கண்களையுடைய பெண்கள் மயக்கிற மயக்கில் நம்ம ஐந்து புலன்களின் ஆற்றலையும் இழந்து அல்லல், ஏன்னா ஐம்புலன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும், இறப்பு. ஆற்றல் குறைவுங்கிறது இறப்பு தானே, ஆற்றல் சேர்றது அப்படிங்கிறது பிறப்பு, ஆற்றல் இறப்புங்கிறது இறப்பு. அதான் ஐயிறந்து கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, மெய்யடர்ந்த சிந்தையால் ஆச்சுங்களா, உண்மையை உணர்ந்த மெய், நம்முடைய உண்மையை, நம்முடைய மெய், நம்முடைய பேசிக் தன்மை, நம் உடலில் இருக்கும் அம்மை அப்பரின் அந்த உண்மை தன்மையை உணர்ந்து மெய்யடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் ஆச்சுங்களா, உண்மையை உணர்ந்து நம்ம வந்து பார்த்திங்களா உயிரணுக்களை வந்து தந்தையாரின் உயிரணுக்களை தாயாரோடு இணைச்சிட்டோம்னா அந்த இடத்துல வேறு ஒன்றுமே இல்லையே
ஆச்சுங்களா, வாழையோடு சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கான அட்ரஸ் காம உணர்வுகள் எல்லாம் குறைஞ்சிடும். அதான் மெய்யடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் உயடர்ந்து நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. உயடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. ஊழிக்காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஊழிக்காலத்தில் நம்ம வாழணும்னு நினச்சா ஒழுக்கத்தை விடக்கூடாது, சரிங்களா? ஊழிக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஊழிக்காலத்தில் வாழ்வதற்காக இது பாடல் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்காக இதை சொல்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்தது பட்டினத்தார். பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா நம் மனதில் இருக்கும் லஸ்ட்டை அழிக்கிறதுக்காகத்தான் வந்து பாடல்களை சொல்லியிருப்பார். பெண்களுக்கு எதிராக இல்லை, ஆண்களுக்குள்ளாக இருக்கும் லஸ்ட்டு அசிங்கம் அழுக்குகளை அழிப்பதற்காக அவர் சொன்னார். ஆகவே ஒருவேளை நம்ம சேனல் யாரும் பெண்கள் பார்க்கறது இல்லை, ஒருவேளை பார்த்தா இது வந்து மனதளவில் தூய்மை செய்து கொள்வதற்காக ஆண்களுக்காக சொல்லப்பட்ட பாடல்னு நினச்சிக்கங்க. வாழ்க வளமுடன். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டியேன் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை மரலிலிற்ற தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடி நாடும் இந்த துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சி ஏகம் பரனே. வாழ்க வளமுடன். இது வந்து எவ்வளோ அருமை, என்ன விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்க. கண்ணென்று காதென்று மூக்கென்று காட்டி என் கண்ணதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை. பெண்கள் வராங்கன்னா அவங்க கண்ணு தனியாக மூக்கு தனியாக காது தனியாக அவங்க காட்டுறது இல்லை, நம்ம அப்படி பார்த்துக்கிறது. ஆண்கள் அப்படி பார்க்கறது குரு குருன்னு, ஓ கண் இப்படி காது இப்படி 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 நம்ம பார்த்துட்டு இருக்கிற. கண்ணென்று மூக்கென்று காதென்று காட்டியன் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தனை மரளிலிட்ட மரளியிட்ட தூதென்று யமன் அனுப்பின தூது. புரிஞ்சுதுங்களா? மரளினா யமன், மரளி இட்ட தூதென்று எண்ணாமல். இது வந்து நம் உயிரணுக்களை இழப்பதற்கு, நம் உயிரை உருவுவதற்கு, ஆற்றலை இழக்க செய்வதற்கு யமனால். அப்போ நமக்கு மரணம் எப்படிதாங்க வரும்? எல்லா ஆற்றல் உள்ளே வச்சுருந்தா. அப்போ அது இழக்கணும். அது இழக்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமான பர்பஸாக படைக்கப்பட்டது ஆப்போசிட் ஜெண்டர். அப்போது மரளியிட்ட தூதென்று எண்ணாமல், அது வந்து யமனால் நம் ஆற்றலை அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட தூதுன்னு நினைக்காம அதை சுகம்னு நினச்சி நாடிட்டு இருக்கிற இந்த துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சி ஏதம் பரனே. யோசிச்சு பாருங்கள், மனசு கேட்கவே மாட்டேது. ஏன்னா அது மிருககுணம். மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்ததுனால பர்பஸ் பேசிக் பர்பஸ் என்ன? உணவு. உயிர் அப்படியே அடுத்தடுத்த தலைமுறை பெருக்கணும். இதுதானே பர்பஸாக போயிட்டு இருக்கு. அப்போது அது இயல்பாக அந்த தூண்டுதல் இருக்குல்ல, அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? சிவவாக்கிய சொன்ன மாதிரி மெய்யடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் உயடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீர்கள். அப்போ அந்த மெய்யடர்ந்த சிந்தனையை வளர்த்தி கொள்வதற்காக நாம் வந்து நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா இறைவனை நோக்கி செல்லும் பாதையில் நம்ம அடுத்தகட்ட பரிணாம வளர்ச்சிக்கான முயற்சி தான் அது. அந்த பரிணாம வளர்ச்சிக்கு இந்த மிருக இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து விடுபடுவதற்கு நாம் தான் ஞானத்தை நோக்கி போகணும். அதுக்கு தான் இத்தனை சித்தர்கள் இத்தனை பாடல் எழுதியிருக்காங்க. ஏன் அவங்க சந்தோஷமாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகாமல் இவ்வளோ உட்காந்து எழுதி வச்சுருக்காங்க? ஸோ அதை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் ஒரு பாட்டுங்க இருக்குங்க, அதையும் பார்த்துட்டு மீதமுள்ள கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். சீரும் வினையது பெண்ணுருவாகி திரண்டுருண்டு கூறும் முளையும் இறைச்சியும் ஆகி கொடுமையினால் பூரும் மலமும் உதிரமும் ஜாயும் பெருங்குழி விட்டு ஏறுங்கரை கண்டிலே நிறைவா கச்சியேகம் பரணே. இதுவும் அதான் நம்முடைய சீரும் வினையானது நாம் செய்த நம் வழி வழியாக வந்த வினை பாவங்கள் பாவப்பதிவுகள் அதெல்லாம் வந்து பெண்ணுருவாகி ஆச்சுங்களா, நம்முடைய பாவங்களை கழிப்பதற்காக அல்லது புண்ணியங்களை கொடுப்பதற்காகன்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்பாங்க, உள்ளே போனால் தான் தெரியும் அதோட நிலைமை. அப்போ சீரும் வினைதான் பெண்ணுருவாகி திரண்டுருண்டு கூறும் முளையும் இறைச்சியும் ஆகி கொடுமையினால் பூரும் மலமும் உதிரமும் ஜாயும் பெருங்குழி விட்டு. நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்கிறது தான் ஆச்சுங்களா. உயிரணுக்களை விரயம் செய்யறது நம்ம பாவத்தை கழிக்கிறோன்னு அர்த்தம். பாவத்தை கழிக்கிறோம் அப்படின்னா மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் வந்து நம் நம்முடைய பாவப்பதிவுகளை கழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம பலவீனம் ஆகிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து ஏறுறதுக்கு கரை காணாமல் இருக்கிறனே இறைவா கட்சி ஏகம் வரனே, நீதான் துணை நீதான் துணை நீதான் துணைன்னு நம்ம பட்டினத்தார் இன்னும் மிக கடுமையாக எழுதியிருக்கிறாருங்க. ஆனால் போது சகோதரர்கள் மனதளவில் இருக்கும் லஸ்ட்டை அது வந்து யமனால் அனுப்பப்பட்ட தூது. அது யமனால் வந்து நம்முடைய உயிரணுக்களை ஆற்றலை தேவையில்லாமல் விரைவு செய்யக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற சிவ சொத்து குல நாசம் ஆச்சுங்களா. சிவ சொத்துங்கிறது நம்முடைய உயிரணுக்கள். சிவன்தான் அது. சிவனின் சொத்தான சிவத்தை நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய ஸ்பெர்ம்ஸை சிவ சொத்தை நாம் விரயம் செஞ்சு வீணாக்குனா நம்முடைய குலமே நாசமடையும். தேவையில்லாமல் வீணாக்காதீர்கள். புரிஞ்சுதுங்களா? சிவ சொத்து குலநாசம். வெளியில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் வெளியில் இருக்கிற சிவம் இருக்கட்டும், ஆனால் நம்ம உடலை பொறுத்தவரை
ஆச்சுங்களா, வெளியில பராபரத்துல இருக்குது, இங்க தட்பரம் ஆச்சுங்களா. அதே மாதிரியே இந்த தட்பரத்துலேயும் சிவம் உண்டு. அந்த சிவம் தான் உயிரணுக்கள், உயிரணுக்கள் தான் சிவ சொத்து. சிவ சொத்தை தேவையில்லாமல் விரயம் செஞ்சா நம்முடைய வாரிசுகள் வலிமையின்றி பிறப்பாங்க, அதுக்கப்புறமேலே நம்ம வாழ்க்கையே மேம்படுத்தி கொள்ள இயலாது, குல நாசமாக மாறும். சிவ சொத்தை எந்தெந்த விதத்தில் விரயம் செய்கிறோம், ஒழுக்க வாழ்க்கை வாழாது, உயிரணுக்களை விரயம் செய்கிறது மூலமாக வீணடிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்புலன்கள் வழியாக ஐயிறந்து கொண்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. மொபைல் ஃபோனு, கேட்ஜெட்ஸு, கேம்ஸ், அது இதுன்ட்டு பயங்கரமாக விரயம் செய்கிறோம். அப்புறமேல் இந்த மாதிரியான விரயங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது அது சிவ சொத்தை அழிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மை உணர்வதற்காக நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நாம் அழிச்சுட்டு இருந்தால் நமக்கு எப்போ வீடு பேர் கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, அதாவது வைஃபை அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட், அது ரெண்டையுமே கட் பண்ணிட்டு, கட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சிம் கார்டு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, சிம் கார்டு வந்து நெட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நெட்டுக்காக யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை கூட கட் பண்ணிட்டு, தேவையில்லாமல் கட் பண்ணிங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்ல தூக்கம் வரும். நான் அனுபவிச்சிருக்கிற சொல்கிறேன், நல்ல தூக்கம் வருது, உடம்பு அமைதியாக இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது, எந்நேரமுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழையோடே இருக்க முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த சிவபெருமான் கொடுக்குறாரு. இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதிச்சு பாருங்கள். வைஃபை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நெட்டுக்கு வேலை இல்லாத சகோதரர்கள் வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, அப்போது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், அப்போ வந்து பட்டன் ஃபோன் கிடைச்சா கூட வாங்கி, இல்லை அது வாங்காமே இருந்தாலும் நல்லது தான் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாம். அண்ணா, டுடே 408 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, என்னோடய வயசு 22, 8 இயர்ஸாக அடிக்ஷன் ப்ரோ. நான் சுய இன்பம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவேர்ட்டாக இருந்தேன், அடிக்ஷன் ஆக ஆக அப்படியே இன்ட்ரோவேர்ட் ஆகிட்டேன். அப்புறம் இப்போது இன்ட்ரோவேர்ட்டில் இருந்து எப்படி மீண்டு வர போகிறேன்னு தெரியல ப்ரோ. இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கும்போது லைஃப்பில் முன்னேறாமல் தடுக்குது ப்ரோ. சோசியல் மீடியாவில் அடல்ட் ஏடு ஏதாவது வந்து அதை தெரியாதனமாக பார்த்துட்டா இந்த செக்ஷுவல் அட்ஜஸ்ட் எல்லாம் வர மாட்டேங்குது. இப்போல்லாம் கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் என்னால் உணர முடியுது, கேர்ள்ஸ் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். இந்த நோஃபேப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, 400 நாள் கடந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 22 வயசுக்குள்ளே நீங்கள் கடந்துருக்கிறீங்கிறது சிறப்பான விஷயம். 22 வயசுக்குள்ளே 400 நாள் கடந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 1 வருஷத்தை தாண்டியிருக்கீங்க. இது உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கான காலம் ஆச்சுங்களா. உடல் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. உடல் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிற இந்த சமயத்தில் உங்களுடைய ஆற்றல் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கான உடல் வளர்ச்சிக்கு அதை ஈர்த்துக்கும். அதனால் சிறப்பாக வந்துட்டுருக்கீங்க. அப்புறமேல் வந்து இன்ட்ரோவேர்ட் எக்ஸ்ட்ராவேர்ட் அப்படிங்கிறது எல்லாமே மனதோடு தொடர்புடையதுன்னு நினச்சிக்கங்க. உண்மையிலேயே 90 நாளுக்கு மேலேயும் நீங்கள் இன்ட்ரோவேர்ட்டாக இருந்தீங்கன்னா மனதளவில் நம்ம வந்து மனதை மழுங்கடிச்சு வச்சுருக்கோம், அதுலேருந்து வெளிப்பட்டு விடுவதற்கு நல்ல தியான முறை, நல்ல முத்திரை பயிற்சி சொல்லியிருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ராவேர்ட்டாக மாறிடுவீங்க. பழக்கம், சில விஷயங்கள் பழகணும் ஆச்சுங்களா. நம்ம ஏன்னா நம்ம இன்ட்ரோவேர்ட்டாக பழகிட்டோம், பலவீனம் ஆயிடுமா சுய இன்பத்தின் மூலமாக. அப்போது அந்த சுய இன்பத்தின் மூலமாக ஆன அந்த பலவீனம் அது பழக்கமாக மாறி நம்ம அப்படியே பதிவு வச்சுருக்கோம். அந்த பதிவை மாற்றணும். வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்திரதம், உள்ளத்தனையது தான் உள்ளத்தையும் உயர்த்தணும். அதுக்கு நல்ல முத்திரை பயிற்சல் போடுங்க. மற்றபடிக்கு வந்து இந்த அட்ராக்ஷன் இது எல்லாம் இயல்பாகவே வரும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, மன உறுதியோடு இருங்க. அப்போ சரியான பாதையில் வந்துட்டு இருக்கீங்க. ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக செய்கிறதுக்கு விந்து ஜெய பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. இன்னும் நல்லா ஏன்னா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்னதுனால இது வந்து உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆற்றல் வந்து சிறப்பாக இருக்கும். 22 வயது, இன்னும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடம் இன்னும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. கண்டினியூ பண்ணிக்குவாங்க. திருமணம் இல்லைன்னா உங்களுக்கு காலம் பூரா மிக வலிமையான மனிதனாக மாற முடியும். திருமணம் இருந்தாலும் சிறப்பாக கம்பேர் டு அதர்ஸ் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். பிரம்மச்சரி ஆற்றல் இருக்குது, அபரிமிதமாக இருக்குதுங்கிறக்காக அந்த ஆற்றலை இந்த கேட்ஜெட்ஸ் அது இதுலேன்ட்டெல்லாம் விரயம் செய்ய வேண்டியதில்லை. பயனுள்ள வழிகளில் ஆற்றலை செலுத்துங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஹாய் ப்ரோ, இன் மை ஒர்க் பிளேஸ் சம் பீப்புள் ட்ரை டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் மீ. சம் பீப்புள் ஸ்பீக் நைஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, பட் பிஹைண்ட் தே ஆர் ட்ரை டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு அவாய்ட் திஸ் இஷ்யூஸ். ஐ எம் யோகிக் செலிபசி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ட்ரைங் மை பெஸ்ட் டு ரிமைன் காம். செலிபசி ஜேர்னி சம் பீப்புள் ஆர் நாட் ஸ்பீக்கிங் டு மீ ப்ராப்பர்லி. பிஃபோர் மை செலிபசி ஜேர்னி தே ஆர் மிங்கிள்டு வித் மீ அண்ட் சம்டைம்ஸ் ஆர்கியூயிங் அண்ட் ஃபைட் வித் மீ, பட் நவ் தே ஆர் அவாய்டிங் மீ. திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வை திஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. சம் உமன் தே ஆர் அப்ரோச்சிங் மீ வாலண்டரிலி அண்ட் ட்ரை டு ஸ்பீக் டு மீ. திஸ் இஸ் எனிதிங் ரிலேட்டட் டு செலிபசி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரோ. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ நீங்கள் வந்து யோகிக் செலிபஸிலேயும் இருக்கீங்க, பயிற்சிகளும் செஞ்சுட்டு இருக்கீங்க. வெளி வட்டார சூழல்கள் வந்து
உங்களை வந்து அதிகமாக பாதிச்சுட்டே இருக்கு. இன்னும் ஒரு நாள் கொஞ்ச நாள் போக போக உங்களுடைய சுயத்தில் நிற்கும் டைமிங் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. நம்முடைய சுயத்தில் நமக்குள்ளேயே எல்லா இன்ப துன்பம் எல்லாமே ஓரளவு டேக்கிள் பண்ணிக்கிற அந்த பக்குவம் கிடைக்கும். அப்படி வரையில் வெளி விஷயங்களும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது ஆச்சுங்களா. இந்த மனித குணம் என்ன தெரியுங்களா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அந்த மாதிரி உலகம் புரிஞ்சுதுங்களா. நம்மளை வந்து நாம் மேம்படுத்திக்க முடியும், நம்மளை இப்படியெல்லாம் வாழலான்னு செயல்படுத்திக்க முடியும், நம்மளே எல்லா விதத்தையும் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அடுத்தவர்கள் வந்து அடுத்தவர்களுடைய வாயையும் மனதையும் கட்டணும்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் காய்க்கும் மரமாக நல்ல ஸ்ட்ராங்காக வரும்போது கல்லடி படத்தா செய்யும். கல்லடி பட்டுச்சனாலும் நீங்கள் அதில் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பலவீனமாகவும் கண்டுகொள்ளாதீர்கள். விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுடுவாங்க. பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு தேவையான நபர்கள் கூட வருவாங்க, தேவையற்றவர்கள் விலகி போவாங்க. விலகி போவதனால் வருத்தமும் வேண்டாம், நெருங்கி வர்றதுனால சந்தோஷமும் வேண்டாம், இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம். ஒன்றும் இல்லாமல் சூன்ய சுயநிலையில் இருக்கிறதா சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் வெளி உலகத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் தியானம் டவுன் செய்யும்போது எந்தெந்த நபர்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனதார நினச்சி வாழ்க வளமுடன் சொல்லிடுவாங்க. அது ஓரளவு கை கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா. ஆனால் அது முழுசாக கை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்குது இருந்த ஏன்னா அது இறைவனின் அமைப்பு அப்படி புரிஞ்சுதுங்களா. ஒரு சிலர் வந்து இப்போ உங்ககிட்ட உயிரணுக்கள் அபரிமிதமாக அதிகமாக இருக்கிறனால பெண்கள் உங்களை நோக்கி ஈர்த்து வரதான் செய்வாங்க. அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகும் ஒன்று. அதே மாதிரி ஆண்கள் சிலர் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே நல்ல ஸ்போர்ட்டிவாக க்ரோ வெளியில் தெரிஞ்சதுன்னா சிலர் பொறாமைப்பட்டு விலகியும் போகலாம். ஆகவே உங்களுடைய சுயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெளி உலக விஷயம் நடக்கிற மாதிரி நடக்க ஆண்டவங்கிட்ட விட்டுட்டு ஆச்சுங்களா. நம்ம வாட்டி நம்ம பாதையில் போவோம், நடக்கிறது நடக்குது. ஏன்னா நம்முடைய இன்பம் துன்பம் வெளியிலே இல்லை, வெளியில் ஆற்றல் விரைய மட்டும்தான், உள்ளதான் எல்லாமே இருக்குது ஆச்சுங்களா. அம்மையையும் அப்பனையும் ஒன்று சேர்க்கும் அருமையான வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி பேரில் ஒரு சில ஆயிரம் பேருக்கு தான் விந்துஜெயம் பயிற்சியோடைய ஆழம் புரிஞ்சு செய்யும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் நீங்களும் ஒருத்தர். ஆகவே நல்லா பயன்படுத்திக்கங்க, நல்லா ஆழ்ந்து உங்கள் சுயத்துக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெளியில் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்ம வலிமை அடைஞ்சிட்டு போகிறோம் புரிஞ்சுதுங்களா. பாதிப்புகள் வந்தாலும் நமக்கு வந்து அது பாதிப்பாக இருக்காது. வாழ்ந்து வளர்ந்தேன். ஆனால் தினமும் காம எண்ணத்தில் மூழ்கி லாக்டோஸ் திரவம் வெளிவந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அது வந்து என்ன ஆகுனாங்க, நம்ம ஒரு கதை கதப்பிலேயே இருந்தால், காம எண்ணங்களிலேயே இருந்தால், எதிர்பால் இனத்தவரை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கும்போது அட்ஜஸ்ட் வரும். அப்புறம் நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கணும்னு சொன்னதுனால உயிராற்றலை விரயம் செய்யாமல் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக லாக்டோஸ் திரவம் வந்துடும். இல்லை விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செஞ்சு கண்ட்ரோல் பண்ணுவீங்க, லாக்டோஸ் திரவம் வந்துடும். அதனால என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, உயிரணுக்கள் விரயமாகாது. நீங்கள் முழுமையாக வந்து உங்களுடைய உயிரணுக்கள் வந்து துரிய சக்கரத்திற்கு அல்லது வாழையோடு இணைப்பு ஏற்படாமல் மூலாதார சக்கரத்திலேயே உயிரணுக்கள் தேங்கி நிற்கும் சூழல் உண்டாகும் ஆச்சுங்களா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கவனம் மனம் எங்கே நினைக்குதோ ஆச்சுங்களா, மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் நம்முடைய ஆற்றல் பாயும் ஆச்சுங்களா. நம்முடைய ஆற்றல் அப்படிங்கிறது நம்முடைய காந்த ஆற்றல் அப்படிங்களா. மனம் எங்கே போகுது அங்கே காந்த ஆற்றல் போகும், காந்த ஆற்றல் எங்கே போகுது அங்கே உயிரணுக்கள் போகும் ஆச்சுங்களா. நாம் வந்து விந்துஜெயம் பயிற்சியை செஞ்சாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மேலே வைக்கிறோம், அப்புறம் நார்மலாகிடும். அப்போ அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மேலே வச்சுட்டு 30 மினிட்ஸ் 1 hour வந்து இந்த காம எண்ணங்கள் இருந்தால் உயிரணுக்கள் திரும்பவும் கீழே வந்துடும். விந்துஜெயம் பயிற்சியினுடைய பலன் முழுமையாக கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பாயிரும். அப்புறம் தியானம் தவம் செய்வதற்கான ஒரு முழு சூழல் கிடைக்காது. ஏன்னா அது மேல்நிலை எண்ணங்கள், இது ஆப்போசிட்டு. அப்புறமேல் வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா இதற்கு இதுலேருந்து விலகி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து கையில் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களை தவற விடாமல் அட்ஜஸ்ட்லேருந்து அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வரக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. கவலைப்படாதீங்க, இது ஒரு சில நாட்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் நார்மலாகிடும். அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. லாக்டோஸ் திரவம் போகிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உயிரணுக்கள் வந்து கீழ்நிலை சக்கரமான மூலாதாரத்தில் இருக்கும். அது வந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டும் தரப்போகிறது இல்லை. அது மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரணும் ஆச்சுங்களா. அம்மா எப்பனை சேர்க்கும் போது தான் நமக்கு பலனாகும். ஆகவே நான் சொன்னது நோட் பண்ணிக்கங்க, அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஆனால் ஐ ஸ்டில் இன் செலிபஸி ஐ எம் அலோன். சில பெண்கள் வாய்ஸ் அல்லது தோற்றம் கண்டாலே பிரம்மச்சரியத்தை கெடுக்கும் என்ன? இந்த கேள்விக்கு நான் வந்து உங்களுக்கு முதல்லே விளக்கம் கொடுத்துட்டேன். பேக் பின்னால் வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, என் வாழ்வில் முதல் முறையாக 100 நாட்களுக்கு மேல் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஃபாலோ பண்ணினேன். அப்போதெல்லாம் 30 நாள் கடந்த உடனே ஒரு அபரிமிதமான எனர்ஜி மற்றும் அதிக அளவு மன அழி வலிமை இருந்துச்சு. ஏதோ வாழ்வை மாறியது போல் உணர்ந்தேன். அதன் பின்பு மீண்டும் ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. இப்போது மீண்டும் ஃபாலோ பண்ணுகிறேன். 30 நாள் கடந்து விட்டேன். முன்பு போல் இப்போது எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அல்லது உணர முடியவில்லை.
வடிவேல் காமெடி போல விடிய விடிய நாலு பேர் நாலு ஃபுல் அடிச்சிருக்கேன் சனி மாதிரி சப்புன்னு கிடக்கு அந்த மாதிரி இருக்கன்னா எப்போ சரியாகும்? ஏன்னா முதல் 100 நாள் நீங்கள் கடந்தப்போ ஃப்ளாட்லைன் வந்திருக்கும், நீங்கள் அது கடந்து வந்திருப்பீங்க. அப்போ அந்த கடந்து வந்த டைமில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பலவீனமாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெடுவெடுப்பாக ஃப்ளாட்லைன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் 30வது நாள் இருக்கீங்க, ஃப்ளாட்லைனில் இருக்கீங்க, ஏற்கனவே 100 நாள் கடந்து வந்த அந்த எனர்ஜி எல்லாம் உடம்புல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது பெருசாக எனர்ஜெட்டிக்காக தெரியல, ஃப்ளாட்லைனில் நீங்கள் போயிட்டு இருக்கிறது உங்களால் உணர முடியல. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாள் போகையில் நார்மலாக நீங்கள் பூஸ்ட் ஆயிடுவீங்க. ஆனாலும் ஆற்றல்ங்கிறது ஒரு அலை வரிசை மாதிரி ஏறு இறங்கு லைஃப் லாங் இருக்கும். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆச்சுங்களா, நிச்சயமாக வந்து பிரம்மச்சரியத்தில் இருப்பதற்கான பலன் அபரிமிதமாக இருக்கவே செய்யும். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, ஃப்ளாட்லைன் முடிஞ்சோடனே நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா சத்தியத்தின் வலிமை பற்றி சொல்லுங்கள், வாக்கின் பலத்தை பற்றி சொல்லுங்கன்னா ஆஸ்ட்ரல் டிராவல் பற்றி சொல்லுங்கள். அது எப்போ ஒருவருக்கு சாத்தியம், இது எந்த நிலையில் அந்த அனுபவம் கிடைக்கும், ப்ளீஸ் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அண்ணா. ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான்னா நான் என்ன செய்யணும்னா, அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி மனசு என்னை கோபம் படுத்துகிறது, நீ இப்படி ஏமாந்திட்டியேன்னு பாஸ்ட்டை பற்றியே நினைக்க சொல்லுது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாக்கை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் காப்பாற்றுறதுக்கான முடிஞ்சிச்சுன்னா வாக்கு கொடுக்கணும், முடியல அப்படின்னா பார்க்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலில் நிறுத்திக்கணும். ஆச்சுங்களா, 100% இந்த காலகட்டத்தில் வாக்கோ சத்தியமோ பண்ணக்கூடாது. ஏன்னா இது கலிகாலம், எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத பல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறனால நீங்கள் போய் வாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. நாமளே சொல்கிறோம், சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிபஸி ஹைலைட்ஸில் 4 வீடியோ 3 வீடியோ டெய்லி போடுறலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஆனால் அது வந்து எண்ணங்கள் தான் வச்சுருக்கோம், வாக்கோ சத்தியமோ பண்ண முடியாது. எத்தனையோ சூழ்நிலைகள் அதில் டிபெண்ட் இருக்குது. ஆகவே வாக்குக்கும் சத்தியத்திற்கும் பெரிய அளவில் இந்த கலிகாலத்தில் ஊழிக்காலத்தில் முக்கியத்துவம் அல்லது வலிமையோ குறைவாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ சமுதாயமே சப்போர்ட் இல்லாமல் மாறிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, ஒன்று வாக்கு சத்தியத்துக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து வாக்கின் பலம், சத்தியத்தின் பலம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் எவ்வளவு நாட்கள் நீடித்து இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன வலிமையும் காந்த ஆற்றல் வலிமையும் எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். ஆச்சுங்களா, அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும் போதோ நீங்கள் நினைக்கும் போதோ அதுக்கான வலிமை அபரிமிதமாக இருக்கிறதுனால நீங்கள் யாரேனும் ஒருவரை பற்றி நீங்கள் மனசு வருத்தப்பட்டீங்கன்னா அது அவங்களை அபரிமிதமாக மரணம் வரையில் எடுத்துகிட்டு போகும், அபரிமிதமாக பாதிப்படைவாங்க. அது உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலின் அளவை பொறுத்து அந்த பலம் மாறுபடும். உங்களை ஒருத்தர் வருத்தப்படுறாங்க அப்படின்னு வைங்களேன், சாது மிரண்டால் காடு ஒல்லாது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சாதுவானவன் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனை அந்த மனிதனின் குடும்பத்தையோ சூழலையோ சிதைக்கும் வேலையை யார் செஞ்சாங்கன்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா வந்துடுங்களா, அந்த சாதுவின் மனநிலை தகிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அதை ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்திய குடும்பம் அப்படியே பயங்கரமாக சீரழியும் அது காடு கொள்ளாதுங்கிற அளவுக்கு சீரழிவு வரும். அவங்களுக்கு இதனால தான் அது வருதுன்னு தெரியாது. ஆச்சுங்களா, இந்த பாதிப்பு அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டோ அதனால தான் வந்திருக்குதுன்னு தெரியாது, ஆனாலும் அனுபவிப்பாங்க. இதுதான் அது வலிமை. ஆச்சுங்களா, ஆகவே அதனால தான் அந்த காலத்தில் சாதுக்களையும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களையும் ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறவங்களையும் மன்னர்கள் கால் விழுந்து வணங்குவாங்க. ஏன் அந்த காலத்து மன்னர்கள் வந்து ராஜகுருன்னு சொல்லிட்டு நீண்டகால பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நினைச்சவங்களை வச்சு கூட வச்சுருக்காங்க? இல்லை, மன்னரின் தலை யாருக்கும் பணியாது, ஆனால் சாதுக்கு பதி. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பார்ப்போம், மிகப்பெரிய நம்ம பிரசிடெண்ட்டே இருந்தாலும் நம்ம காஞ்சி ஆதீனத்துக்கிட்ட வந்தால் அவங்க அவருக்கு காலுக்கு கீழே தான் உட்காந்துருந்தார். இது வந்து மரியாதை. ஆச்சுங்களா, அந்த சாது அந்த அளவுக்கான ஆற்றல் பெற்றவர். ஆற்றல் வந்து வெளியில் தெரியாது, இருந்தாலும் அது பிரபஞ்சம் அளவுக்கு விரியக்கூடிய ஆற்றல்ங்கிறதுனால அந்த சாதுவின் மனதையோ அல்லது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சவங்களுக்கு கொடுக்கும் வாக்கு அதன் வலிமையையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். வாக்குங்கிறதும் சத்தியங்கிறதும் எல்லாமே எண்ணத்திலிருந்து வெளிப்பாடு, எண்ணத்தில் அதற்கு ஆழமாக உணர்விலிருந்தும் வெளிப்படலாம், அதிலும் ஆழமான காந்தத்திலிருந்தும் வெளிப்படலாம், இல்லை உயிரளவிலிருந்து கூட சத்தியமும் வாக்கும் வெளிப்படலாம். உயிரளவிலிருந்து வெளிப்படும் சத்தியமும் வாக்கும் வாக்கு தவறிட்டால் உயிரை கூட கொடுத்துருவாங்க. ஆச்சுங்களா, சத்தியம் மீறிட்டேன்னு தூக்கில் தோங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதே மாதிரியே அது நீங்கள் எந்த அளவில் இருந்து அந்த வாக்குக்கும் சத்தியத்துக்கும் நீங்கள் உயிரளவில் நீங்கள் உறுதி கொடுத்துருந்தா அது வந்து நம் உயிரையே பாதிக்கும் அளவுக்கு இருக்கும். அதே போல்
சத்தியம் வாக்கு வாங்குறவங்க எந்த லெவலில் வாங்குறாங்கன்றிருக்கு. இது பற்றி பெரிய டாபிக்ங்க ஆச்சுங்களா. ஆனால் எல்லாவற்றுக்குமே காரணம் நம் மனம். மனம் அதனுள்ளாக இருக்கும் உணர்வு, அதனுள்ளாக இருக்கும் காந்தம், அதற்குள்ளாக இருக்கும் உயிர் அணுக்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஆற்றல் அதிகம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதனால் பிரம்மச்சரியத்தில் இல்லாதவர்கள் வந்து இல்லாதவர்களின் வாக்கை பெருசாக வாக்குங்கன்னே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா அவர்களுக்கு புது உயிரணுகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ புது உயிரணுகள் உற்பத்தி ஆகல, பழைய உயிரணுக்கள் மரணம் அடைஞ்சோடனே வாக்கு கொடுத்த உயிர் வாக்கு கொடுத்த நேரத்திலிருந்து அந்த காந்த ஆற்றலும் உயிரணுக்களும் அடுத்த ஒரு வாரத்துலேயும் இல்லாமல் போயிடுறதுனால பல சத்திய வாக்குகள் காணாமல் போயிடுது ஆச்சுங்களா. அதனால் எதிர்பார்க்க கூடாது. வெளி உலகத்தில் எதிர்பார்ப்பு ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை சிதைக்குது. எதிர்பார்க்காமல் வாழ தெரியணும், அந்த நிமிடத்தில் அந்த க்ஷணத்தில் வாழ பழகணும். யாருமே வந்து நீங்கள் போய் அடுத்தவர்களிடம் நம்பி 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 ஏமாந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது நம்முடைய பலவீனம் தான். நீங்கள் நம்பவே வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு ரூபாய் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா அந்த கடன் வந்து திருப்பி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் மட்டும் கொடுங்க. திருப்பி வந்தால் சந்தோஷம், வரலீங்கன்னா கவலைப்படாதீங்க. நம் மனதளவிலும் உயிரளவிலும் நமக்கு பாதிப்பு இல்லாமல் மனதுக்கு இதமாக வாழ்கிறவங்க தான் மனிதன். அதை மட்டும் மனசில் வச்சுங்க. வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரல் டிராவல் பற்றி சொல்கிறீங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் வந்து நம்ம வந்து தியானத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அது இயல்பாக நடக்கும், இயல்பாகவே நடக்கும். நீங்கள் வந்து கண்ணை மூடி எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா கூட அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே அது வந்து நம்ம பயிற்சி முறைகளில் கூட கொஞ்ச நாளில் கூடி விரைவில் ஆட் பண்ணுவோம். ஆனால் அதுக்காக வந்து பல சகோதரர்கள் இன்னொரு ஓரிரு வருடங்கள் போகட்டும், இன்னொரு வருடம் போகட்டும், ஆஸ்ட்ரல் டிராவலும் போகலாம், அதுக்கான பயிற்சி முறைகள் நம்ம சேர்த்துலாம். ஓரிரு வருடங்கள் இந்த ஊழிக்காலம் எந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிறத பொறுத்து நாம் வந்து அதெல்லாம் சேர்த்துலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஆற்றலை பயங்கரமாக உருவீரும். இன்னும் எல்லா பயிற்சியும் அப்படியே ஜாலின்னு நினச்சிக்காதீங்க, ஆற்றலை உருவீரும், பயங்கர பலவீனம் ஆயிரும். நீங்கள் 300 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 300 நாள் ஆற்றல் போய் முதல் நாள் மாதிரி வெடுவெடுன்னு ஆயிடுவீங்க. அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சேன். ஆகவே அதுக்கு வேண்டாம். இப்போதைக்கு பலமாகிற வழிகளையும் நம்மை வலிமைப்படுத்துவதற்கான பயிற்சிகளும் நிறுத்திக்கிறேன். ஸோ அதுக்கான வலிமை நீங்கள் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 3 வருட பிரம்மச்சரியத்திற்கு தாண்டா அப்புறம் ஹாஸ்பிட்டல் டிராவல் பற்றி யோசிக்கலாம். வாழ்க வளமுடன். நான் 10 இயர்ஸ் தெரியாமல் ஒருத்தன் சொல்லி கொடுத்து சுய இன்பம் பண்ணிட்டேன். உங்கள் வீடியோ என் கண்ணில் பட்டு நான் இவ்வளோ நாள் உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தனியாக கண் கலங்கி அழுதுருக்கேன். மனசு கஷ்டமாக இருக்குது. மை ஏஜ் இஸ் 25 ஸ்டார்ட் ஆகி இருக்குது. இனிமேல் ஒழுங்காக இருப்பேன். 30 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன். இப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணனா ஆண்மை குறைவு சரியாகுமா ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஆண்மை குறைவு பிரச்சனைகளை சரியாயிடும். நீங்கள் திருமணம் வரை ஒரு 3 வருடம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, இந்த பிரச்சனை சரியாயிரும். அதுக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கனாலும் நல்லது. ஏன்னா நீங்கள் ஆற்றலை சரியான வகையில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஆற்றலை வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஜிம்மெல்லாம் உதவும். அதுவே தாராளமாக போங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா நமக்கு எங்கே போச்சுன்னு தான் திருப்பி கேட்பாங்க. நான் சொல்லி கொடுத்தேன், உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்டேன். என் சுய இன்பம் அடுத்தவங்க சொன்னாலும் அது வந்து நமக்கும் யோசிக்கணும். பரவாயில்ல, சொல்லி நல்லது சொல்கிற காலம் இல்லைங்களே, கம்மியாயிடுச்சுல. அப்போது இதை பற்றி நீங்கள் ஃபாஸ்ட்டு நினச்சி அதால் மாற்ற முடியும்னா நினைக்கலாம், மாற்ற முடியாது. ஆகவே அதை நினச்சி நீங்கள் கலங்கிறதோ அழுகிறதோ கவலைப்படுறதோ வேண்டாம். இந்த நிமிஷம் இந்த நொடி இறையர்களால் நம்மை உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்தது வந்து புலிக்குட்டி சகோதரர் ஒன்று கேட்டிருக்காரு. ஐயா, என் வீட்டில் அருகில் உள்ள மெடிக்கலுக்கு போனேன். அங்கே ஒரு சாமியார் நின்றார். அவர் அந்த ஓனரிடம் சொன்னார், நாராயணர் வழியில் போபவர்கள் தன் வாழ்க்கையில் எல்லா வித இன்பத்தையும் அனுபவித்து பக்தியினுள் போக வேண்டுமே என்றார். அதுபோல சிவன் வழியில் போபவர்கள் இல்லற கடமைகளை முடித்தால் தான் சிவன் வழியை அடைய முடியும் என்றார். கடவுளை அடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு லெவல் என்றார். சரியாக சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரா? அவர் சரியாகவும் சொல்லிங்க, பொய்யும் சொல்லிங்க ஆச்சுங்களா. சிவமே நம்முடைய உயிரணுக்களாக இருக்கு, விஷ்ணுவே நம்முடைய உந்து சக்தியிலே உறைஞ்சிருக்கார். ஆகவே சிவமாயினும் விஷ்ணுவாயினும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அது எந்த அளவில் நம்ம வந்து சிவ சொத்தையும் விஷ்ணு சொத்தையும் விரயமாக்காமல் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு போகலாம். திருமண வாழ்க்கைக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்க்கையே ஏதோ தேவலோகத்தில் நடக்கிற சொர்க்க விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆச்சுங்களா. அதனால அவர் சொல்லியிருப்பார், இந்த திருமணங்கிறது இன்னும் பாலார் தேனார் ஓடுற மாதிரி. ஆனால் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், திருமண வாழ்க்கைக்குள்ளே போனவங்களுக்கு அது இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது முதலிருந்து ஆர்வம் இருக்க, அப்போ அது ஒரு நார்மல். அந்த உயிரின் அந்த தேடல், அந்த வேகம், அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த வேட்கை கம்மியாயிரும், தணிஞ்சிரும். அப்புறம் வந்து உயிராட்டலை விரயம் செய்யாமல் எளிமையாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகி போய்க்கலாம். அது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். அது வந்து எல்லாருக்குமே அதனுடைய தேவை இருக்குன்ட்டு இல்லை, பிறர் வாழ்க்கையை பார்த்தே அனுபவம் கற்றுக்கலாம். இப்போ நெருப்பில் கை வச்சா சுடுன்னு அடுத்தவங்களுக்கு சுட்டு வச்சா அதனுடைய அனுபவத்தை பார்த்துட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லையா இல்லைங்களா?
நானும் சுட்டு வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னா சுட்டு வச்சு தான் பார்க்கலாம். அது நம்முடைய வாழ்க்கை ஸ்டெப் எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம், நம்ம சமுதாயம், நம்முடைய குடும்பம், அப்புறம் நீங்கள் நிறைய பொருளாதாரமெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்த சுய என்பதில் எத்தனையோ உயிரணுக்களை விரைவு செஞ்சோம். வாழ்க்கை துணைக்காக நமக்கு ஒரு வாரிசுக்காக உயிரணுக்களை கொஞ்சம் விரைவு செய்கிறதுல ஒன்றும் தவறில்லை ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுடன். அதுவும் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். நல்லது கெட்டது எல்லாமே அவரவர்கள் வாழும் சூழ்நிலைக்கும் அவரவர்களுக்கும் தகுந்தாற் போல மாறுபடும் ஆச்சுங்களா. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 16 வயசுனா இப்போதைக்கு இதை பற்றி சிந்தனையே வேண்டியதில்லை, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துக்கிடுங்க. அப்புறம் 27-28 வயசு ஆகையில் சூழலும் அந்த நிமிடத்தில் வாழணும் ஆச்சுங்களா. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருந்து வாழக்கூடாது, இன்னும் 3 வருஷத்துலேயே உலகமே தலைகீழாக மாறப்போகுது. அப்போது நான் இன்னும் எங்கேயோ போக வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த நொடியில் எப்படி வாழணுங்கிறது அளவில் கான்சன்ட்ரேஷன் இருங்க. வாழ்ந்து வளமுடன் சகோதரரை. நேரமும் ஆயிடுச்சு, மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாமுங்க. சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். பயிற்சிகளில் இணையணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.